வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்ராஜ். ஏற்கனவே நான் நம்ம சேனலில் ஆன்லைன் டெபாசிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் நண்பர்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணுறது சொல்லிட்டீங்க, எப்படி க்ளோஸ் பண்ணுறது சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. ஆமாங்க, இன்றைக்கி எப்படி ஆன்லைன் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்டோயாசிஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிக்கங்க. ப்ராசஸ் ஆகிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் லைவாக எடுக்கிறதுனால அப்படியே எடுக்கிறேன். ஸோ கட் பண்ணல. அதுக்கப்புறம் இ டெபாசிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ப்ராசஸ் ஆகும். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணவுடனே மூணாவது 3 dots இருக்கும், மோர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஒரு 4 options வரும். ஸோ அதில் மூணாவது ஆப்ஷனாக க்ளோஸ் எஃப்டி அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பாப்அப் வரும், இதில் அந்த டிக் மார்க் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த க்ளோசிங்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இப்போ அந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ண போகிறோம். எந்த அக்கௌண்ட்டை கொடுக்கணும்னு கேட்குது. ஸோ அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்கணும். இப்போ கன்ஃபார்மானு கேட்குது, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ எம்டி பின் கொடுக்கணும். ஸோ எம்டி பின் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். எம்டி பின் கொடுங்க, ஓடிபி வரும், வந்தவொடனே சப்மிட் கொடுங்க, அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல். மேலே மெசேஜ் வந்து உடனே வந்துடும், உங்கள் எஃப்டி அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு இப்போ க்ரெடிட் ஆகிடுச்சு. இது வந்து எஃப்டி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அது க்ரெடிட்டான மெசேஜும் உடனே வந்துடும், அவ்வளோதாங்க. இது இப்போ க்ரெடிட்டான மெசேஜ். ஸோ இது வந்து லைவில் இருக்கனால எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு க்ரெடிட் ஆகுங்கிறத செக் பண்ணி பார்க்க வேண்டி தான் நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எஃப்டி அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி அக்கௌண்ட்டும் க்ரெடிட் ஆகிடுச்சு. அடுத்து எஸ்டிடி, அதாவது ஷார்ட் டேர்ம் டெபாசிட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுவும் சேம் தான், மோர் போங்க, க்ளோஸ் எஸ்டிடின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்போ வழக்கம் போல் ஒரு டிக் மார்க் கொடுத்து சப்மிட் கொடுங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் கடைசியில், அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க, கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் எம்டி பின் கேட்கும். ஸோ எம்டி பின் டைப் பண்ணுங்கள். சரி, இப்போ க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஓடிபி கேட்கும், உங்கள் ஓடிபியை டைப் பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. அவ்வளோதாங்க, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்தராக வந்து எம்எம்டி, இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான், மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். எம்எம்டி ஆப்ஷன் க்ளோஸ் எம்எம்டின்னு வரும், அதை செலக்ட் பண்ணால் இந்த பாப்அப் வரும். ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டே இருக்கேன், அதே சேம் ப்ராசஸ்ங்கிறதுனால. இது ஏன் தனித்தனியாக காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ வந்து எல்லாருமே வந்து எஃப்டி எப்படி க்ளோஸ் பண்ணுறது, எஸ்டிடி எம்எம்டிக்குன்னு தனித்தனியாக கேட்பீங்க. ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரே இதில் சொல்லிட்டுனா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரே ப்ரொசீஜர் தான், ஒவ்வொரு இதை செலக்ட் பண்ணி அந்த க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணியிருந்தேன், க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு இன்னொரு விஷயம் என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ளே மட்டும்தான் இதை பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.